ஹாய் லோவர்ஸ் வெல்கம் டு Impact ஸ்காட் இந்த நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரோட பவர் ஸ்லாட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரோட காம்பினேஷன் வீடியோ போடுங்க அதாவது ப்ரோ எங்களுக்கு வந்து கேரக்டரோட ஸ்லாட் காம்பினேஷன் வீடியோ பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேரக்டர் காம்பினேஷனை பற்றியில் கேரக்டரை பற்றியே தான் ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு கேரக்டர் காம்பினேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டரோட பவர் என்னென்னு பவர் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த கேரக்டரை யூஸ் பண்ண முடியும் அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேரக்டர் எப்போ யூஸ் பண்ணணும் அதே மாதிரி அந்த கேரக்டர் எந்தெந்த டைமில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்துன்றதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக காட்டுப்போகிறோம் ஸோ வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் என்னென்ன கேரக்டர் பத்தி சொல்றேன்ன்றது உங்களுக்கு ஈஸியா புரியும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா ஜோட்டா உங்கள நிறைய பேர் ஜோட்டாவை பத்தி தெரியும் இதுதான் வந்து இப்போ புதுசா வந்த கேரக்டர் சோ ஜோட்டாவோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எஸ்எம்ஜி ஆர் எஸ்ஜி ஷார்ட் ரேஞ்சுக்கான கன்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதாவது எஸ்எம்ஜியோ எம்பி ஃபார்ட்டியோ எம்பி ஃபைவோ எதுவாக இருந்தாலும் அந்த ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் ஃபைட் பண்ணும்போது இந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பி ரெக்கவர் பண்ணி தரும் அதாவது ஒரு கில்லுக்கு நாற்பது ஹெச்பின்ற பவரில் வந்து ரெக்கவர் பண்ணி தரும் ஸோ உங்களை நான் இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன் இதில் வந்து அந்த கேரக்டர் எப்போ எப்பலாம் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போலாம் வந்து அந்த கேரக்டர் கீழே வந்து லைட் எரிக்கும் ஐ மீன் எல்லோ கலரில் லைட் மாதிரி வரும் அடுத்ததாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கப்பலா கப்பல்ன்ற வந்து இவங்களும் புதுசாக வந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஸ்குவாட் மேட்ச் விளாடும் போது இந்த கேரக்டரோட பவரே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் ஸ்குவாட் அதாவது நாக்காயிட்டாங்கன்னும் போது உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி லோகோ இருக்கும் இது மூலியமாக உங்கள் டீம் வந்து நாக்காய் படுத்துட்டு இருக்கும் போது அவங்களோட நாக்கான பிளட்டிங் ரேட் வந்து கம்மியாக இறங்கும் ப்ளஸ் உங்களோட டீம் ரிவிவிங்கும் அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேனி ஷேனி இதுவும் புதுசாக அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தான கேரக்டர் தான் சொல்லாம் ஏன்னா ஒரு ஒரு கில்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும் இல்லை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணினா எந்த வந்து லெவல் ஒன் வெஸ்ட்டு டேமேஜ் ஆயிருந்தது ஆனால் நான் கில் அந்த வெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகிடுச்சு இதுதான் இந்த ஷெயனியோட பவர் ஸோ இந்த கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறது மாதிரி தெளிவாக நோட்டீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த கேரக்டரை பற்றி உங்களுக்கு தெளிவாக அப்போ தான் புரியும் அப்போ தான் உங்களால் இந்த கேரக்டர் ஸ்லாட்டை வைக்கும்போது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நொட்டோரா நொட்டோராவோட மெயின் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு மெயினே அவளோட வெஹிக்கல்ஸ் மட்டும்தான் உங்களை நிறைய பேர் வந்து டிரைவிங் ஸ்கில் இருக்க பர்சன்ஸாக இருப்பீங்க அதாவது மேக்ஸிமம் இந்த சர்வைவிங் கூட வெஹிக்கல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க உங்களை நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் அதாவது நல்ல டிரைவிங் ஸ்கில் இருக்க பர்சன் ஒரு சில பேர் வந்து பிளேயில் நல்லா ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க அண்ட் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்பீடாக இருப்பீங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொட்டோரியான்றப்பா இந்த நொட்டோரா அந்த கேர்ள் வந்து லேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ஸ்லாட் தான் ஸோ மேக்ஸிமம் இந்த கேரக்டரோட மெயின் பவரே பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்ஸோட ஹெச்பி ஏ வண்டியில் போகும்போது அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து டிரைவிங்லேயே இருந்தாலும் உங்களோட கேரக்டரோட ஸ்லாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட கட கடன்னு ஃபில்லும் ஆகும் ஸோ இதுதான் வந்து மெயின் நொட்டோரியாவோட மெயின் பவர் ஸோ இதில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து வெஹிக்கல்ஸ் ஓட்டும் போது என்னோட டீம்மேட்ஸோட ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிட்டே இருக்கும் இதுதான் வந்து இந்த நொட்டோரியாவோட மெயின் பவர் அதாவது நீங்கள் வண்டி எவ்வளோ லாங் நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கேரக்டர்ஸோட ஐ மீன் உங்கள் டீம்மேட்ஸோட ஹெச்பி வந்து ரெக்கவர் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து இதோட மெயின் திங் மெயின் திங் அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நாங்கள் எதுக்காக இந்த மாதிரி நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம்னா உங்களை நிறைய பேர் வந்து கேரக்டர் ஸ்கில்ல பற்றி கேட்டிருந்தீங்க அதாவது ப்ரோ கேரக்டருக்கான காம்பினேஷன் போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதை சொல்கிறது முன்னாடி டேரெக்டாக உங்களுக்கு இந்த கேரக்டரோட பவரை எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஹிக்கல் ஓட்ட ஓட்டி என்னோடய டீம்மேட்ஸோட பாதி எச்பியர் ரெக்கவர் ஆயிடுச்சு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நொட்டேரியாவோட மெயின் பவரே ஸோ இந்த கேரக்டர் வந்து மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த டிரைவிங் பண்ணுற சவைவர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கும் ஸோ இந்த கேரக்டரும் நீங்கள் யூஸ் பண்ணால் இதுவும் ஒருத்தான கேரக்டர் தான் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோசப் ஊரில் நிறைய பேருக்கு இந்த ஜோசப் கேரக்டர் பற்றி நிறையாவே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் ஜோசப் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ப்ரிண்ட் அதாவது நட்டி ஸ்பீடுன்னு வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல டேமேஜ் படும்போது உங்களோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ஒன் எக்ஸெண்ட்ராம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்ன்ற ஸ்பீடில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீட்டில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா என்ன வந்து ஒரு எனிமி வந்து அடிப்பான் அடிக்கொடனே அந்த கேரக்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ இது மூலியமாக என்னோடய ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும்போது என்னால் ஈஸியாக ரன் பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரேங்க் புஷிங் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபோர்டு இப்போ நம்ம யாருமே இந்த ஃபோர்டு யூஸ் பண்ணுறது இல்லை பட் பழைய அப்டேட்டில் பற்ற வரைக்கும் இந்த ஃபோர்டு தான் ரொம்ப மோசமான கேரக்டர் இருந்தது ஸோ இந்த கேரக்டரோட மெயின் பவரே பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு வெளியில் கூட இவரால் தாக்கு பிடிக்க முடியும் அதாவது ஜோனுக்கு வெளியில் கூட உங்கள் ஹெச்பியை வந்து கம்மியாக ரெக்கவர் பண்ணி அதாவது டேமேஜாக அதிகமாக கொடுக்காமல் உங்களோட ஹெச்பியை வந்து ரெக்கவர் பண்ணி வைப்பான் இதுதான் ஃபோர்டோட மெயின் கேரக்டர் பட் இப்போ இருக்கிற அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டோட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது ஏன்னா இப்போ இருக்கிற அப்டேட்டோட ஜோனே ஜோனோட பவரே ரொம்ப அதிகமாக மேக் பண்ணியிருக்கிறதுனால ஃபோடோட பவர் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கரெண்ட்டு இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா உலியா ஒலிவியா உங்களில் நிறைய பேர் தெரியும் ஆனால் பட் யார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒலிவியை நீங்கள் யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு கேரக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் டீமில் யாராவது ஒருத்தராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவியா கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீம்மேட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம் அதாவது இதில் என்னோட நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் ஒலியா கேரக்டர் யூஸ் பண்ணும்போது என்னோட டீம்மேட்ஸ் நார்மலாக ஏந்துக்கும் போது ஐம்பது ஹெச்பியோடு ஏந்துப்பாங்க ஏன்னா நம்மளில் நார்மலாக நீங்கள் ஒரு ஒரு டீமாவில் நீங்கள் ரிவ்வ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் பத்து ஹெச்பி இருபது ஹெச்பி அந்த ஹெச்பி ரேஞ்சுக்கு மேலே யாரும் ஏற மாட்டாங்க பட் ஒலிவியா கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களோட டீம்மேட்ஸ் ஓக்கப்ப அதாவது எழுந்துக்கும் போதே சாலிடாக வந்து ஐம்பது ஹெச்பியில் நீங்கள் எழுந்துப்பாங்க ஸோ இந்த கேரக்டர் வந்து ஃபைனல்ஸ் அப்போது உங்களுக்கு அதாவது டோர்னமெண்ட் டைமில் உங்கள் டீம்மேட்ஸ் ஆகும் போது அவங்க சடனாக எழுந்துக்கிறதுக்காக ஒரு சான்ஸாகவும் இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒலிவியா கேரக்டரும் ஒர்த்தான கேரக்டர் அண்டு டோர்னமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற கேரக்டர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ உங்களில் நிறைய பேர் வந்து ஆண்ட்ரோ பற்றி தெரிஞ்சுக்கும் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் லாக்இன் ரிவார்டாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ரோட பவரே பார்த்தீங்கன்னா அவரோட வெஸ்ட்டு தான் ஸோ வெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் ஆண்ட்ரோட பவரே வேலை செய்யும் இப்போ நான் வெஸ்ட்டை கழட்டி போட்டேன்னா அந்த அங்கே இருக்கிற லைட்டை வந்து எரியாது நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க இப்போ நான் அந்தந்த வெஸ்ட்டை எடுத்தோன்னே அங்கே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும் ஏன்னா வெஸ்ட்டு இந்த கேரக்டரோட மெயின் பவரே பார்த்தீங்கன்னா யாராவது எளிமே உங்களை அட்டாக் பண்ணுறாங்கன்னும் போது அதோட மெயின் தாக்கம் வந்து உங்கள் பாதிக்காது அதுக்கு பதிலாக அந்த டேமேஜ் எல்லாமே வெஸ்ட் எடுத்துக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த கேரக்டரோட மெயின் பவரே ஒருத்தர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் கன் பிளேயர்ஸ் இந்த கேரக்டர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிக்கிதா நிக்கிதா வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருமே நம்ம அதிகமாக இப்போ நிக்கிதாவை யூஸ் பண்ணுறது ஏன்னா நிக்கிதாவோட பவரே பார்த்திங்கன்னா எஸ்எம்ஜி ஸ்பீடாக ரீலோட் பண்ணுறது தான் நிக்கிதாவோட பவர் ஏன்னா இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நான் கண்ணை சேஞ்ச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் ஏறியும் ஏன்னா நிக்கிதாவோட மெயின் பவர் பார்த்திங்கன்னா எம்பி அதாவது எஸ்எம்ஜி எஸ்எம்ஜி சம்மந்தப்பட்ட எந்த கண்ணாக இருந்தாலும் டபுள் ரீலோட் ஸ்பீடாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னால் இப்போ இருக்கிற அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டபுள் மேகசின் ரீலோடிங் ஸ்பீட் மேக்சின் கொடுத்தனால இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிடல பட் இதுவும் ஒருத்தான கேரக்டர் தான் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிஷா மிஷா வந்து இப்போ நம்ம யாருமே மோஸ்ட்டாக எடுக்க எடுக்கிறது ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் அந்த மாதிரி இருந்தனால அந்த டைமில் தான் மிஷா வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக இருந்து பட் மிஷாவோட கேரக்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வெஹிகள் செத்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆர் டுவெண்ட்டி பர்சன்ட் நல்லா அப்கிரேட் பண்ணியனா ஃபிஃப்டி வந்து ஸ்பீடாக உங்க வெஹிக்கல் செத்துவிட்டு போலாம் அதாவது பைக்கோட ஸ்பீடே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் தான் பட் இதில் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நூற்றி இருபது அதாவது ஒன் டென் ஒன் தேர்ட்டி வரைக்கும் இந்த வண்டியோட ஹெச்பி வந்து ஸ்பீடாக இருக்கும் ஐ மீன் இதோட ஸ்பீடு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் ஸ்பீட் ரேசர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் கெல்லி நம்மளில் எல்லாருமே கம்பல்சரி இப்போ கெல்லி யூஸ் பண்ணுறோம் ஏன்னா கெல்லி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் இப்போ இருக்கிற ஜோனுக்கு வந்து சர்வே பண்ண முடியும் ஏன்னா கெல்லியோட மெயின் பவரே பார்த்திங்கன்னா அதோட நம்ம ஸ்ப்ரிண்ட்டு தான் ஸ்ப்ரிண்ட்டு யூஸ் பண்ணால் மட்டும் தான் கெல்லியோட பவர் ஆக்டிவேட் ஆகும் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாருமே கெல்லி தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னால் கெல்லி தான் டோர்னமெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் கிங்காகவே இருக்கா கிங் அண்ட் குயின் ஸோ அடுத்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிம் மேக்ஸிமம் என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்னமெண்ட் ஆர் கிளாஷ் கார்டு இந்த கிளாஷ் கார்டு இல்லாத மட்டும்தான் மேக்ஸிமோட பவர் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேக்ஸிமோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களோட மெடிக்கிட் நீங்கள் ஒரு மெடிக்கிடோவில் ஒரு மஷ்ரூமோ சாப்பிட்ற நீங்கள் என்னும்போது உங்களோட மெடிக்கிட்டோட ஸ்பீடும் அண்ட் மஷ்ரூமோட ஸ்பீடும் மட்டும் இன்க்ரீஸாக இருக்கும் பட் இன்னொரு மெயின் விஷயம் என்ன நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருக்கிறதுல ஸ்லோவஸ்ட்டு ரன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தான் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் மெயின் கேரக்டராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கேரக்டரோட ரன்னிங் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கும் அதாவது கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கேரக்டரோட ஸ்லோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது நீங்கள் ஸ்ப்ரிண்ட் அடிக்கும்போது கேரக்டர் வந்து ரொம்ப பொறுமையாக விடும் அதுதான் மேக்ஸிமோட வீக்னஸே ஸோ அதையும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்க இந்த கேரக்டர் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்ட்லேயும் உங்களுக்கு மற்ற பேலன்ஸ் இருக்க கேரக்டர் உங்களுக்கு சொல்லி தருவோம் ஸோ முடிஞ்ச ஒரு கேரக்டர் எடுத்து விளாட்றதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் எப்போ வேலை செய்யுது எந்த நேரத்தில் வேலை செய்யுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு விளாடுங்க அப்போ உங்களால வின் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ காய்ஸ் பப்பாய்